ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் ஆக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெனோவால் ஸோ லெனோவோட ஐடியா பேட் லேப் ஒன்று புக் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, நம்ம சேனலில் வந்து கோடிங், எத்திக்கல் ஹேக்கிங் இதுக்கெலாம் வீடியோ போடுறோம், பெஸ்ட்டு லேப்டாப் என்ன பை பண்ணலாம், பட்ஜெட்டாகவும் இருக்கணும், எல்லா பர்பஸ்க்குமே யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி தான் ஒரு லேப்டாப் புக் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதோட பாக்ஸ் நல்லா சீலாக இருக்கு. ஓப்பனிங் கேஸ் எங்கே இருக்கு, அந்த இடத்துல இருக்கு, இடத்துல சீல் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நெட்டில் வாங்குறது சேஃப் இல்லைன்னு நினைப்பாங்க, சம்டைம்ஸ் இருக்கலாம். பட் அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். உங்கள் பேக் ஓப்பன் ஆன மாதிரி ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ ரிட்டர்ன் பண்ணிடுங்க. சீல் பிரேக் பண்ணாமல் இருக்கணும் எப்பயுமே, கன்ஃபார்மாக அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் லேப்டாப். நம்ம இதை வெளில எடுத்துடலாம். ஸோ டேமேஜ் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றக்காக இந்த மாதிரி தான் வச்சு கொடுப்பாங்க ஆன்லைனில் வாங்கினா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் சில்வர் கலர் ஆர்டர் பண்ணியிருந்தேன், இதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அவைலபிள் கலரில். ஆல்ரெடி என்கிட்ட பிளாக் கலரில் ஒரு லேப்டாப் இருக்கிறனால நான் சில்வர் ப்ரிஃபர் பண்ணி வாங்கியிருக்கேன். கவரில் இருந்து வெளில எடுத்துடலாம். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு சில்வர் கலரில் ஸ்மூத் ஃபினிஷ் இருக்குது, இந்த இடத்துல லெனோவா லோகோ இருக்குது. ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. எஸ், நம்மளோட லேப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. இதோட ஸ்பெக் பார்ப்போம். இதோட ஸ்பெக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா i5 10th ஜென்ரேஷன். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8GB ரேம் இருக்குது, அப்புறம் 1TB நார்மல் ஹார்ட் டிஸ்க் இருக்குது, 256GB SSD இருக்குது. ஸோ SSD வச்சு வாங்குறதா எப்பயுமே நம்ம லேப்டாப் எல்லாமே ஸ்பீடாக இருக்கும், அப்போ தான் அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஓகே, அண்ட் இதோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 14-inch பிளாட்டினம் கிரே. இதோட ஓவரால் வெயிட் வந்து பார்த்தோன்னா 1.16 kg. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வந்து ப்ரீ ஆக்டிவேட்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் லைஃப் டைம் விண்டோஸ் வாங்க தேவையில்லை. அதே மாதிரி MS ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிட்ட வந்து ஒரு HDMI கேபிள், ஒரு சார்ஜர் கேபிள், ஒரு டைப் சி கேபிள் வந்து, அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குன்னா ஒரு USB போர்ட், அதாவது ஸ்பீக்கருக்கு இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்கேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த லேப்பில் இன்னொரு ஃபீச்சர் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல வெப்கேமாக நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சேஃப்டிக்காக ஒரு சின்ன பார் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம அங்கிட்டு இங்கிட்டும் ஸ்லைட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட வெப்கேமை யூஸ் பண்ணாத நேரத்தில் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செக்யூரிட்டி ஃபீச்சர் நல்லாயிருக்கு, நிறையா லேப்பில் இப்போ கொண்டு வராங்க. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா பேக் லைட்டும் இருக்குது. அண்ட் இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன இருக்குன்னா ஒரு பவர் இண்டிகேஷன், அதுக்கப்புறம் மைக் போடுறது, ஒரு SD கார்ட் ஸ்லாட், 2 USB ஸ்லாட் இருக்கு. ஸோ ஓவராலாக 3 USB ஸ்லாட்ஸ் இருக்கு. அண்ட் இதோட பேக் சைடு டிசைன் பார்ப்போம். பேக் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ரூ போல்ஸ், ஒரு 10-15 போல்ஸ் வந்து வச்சு டைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர்ஸ், அதுக்கப்புறம் கூலிங் ஆகணும் அப்படின்றக்காக கொஞ்சம் கேப் விட்டுருக்காங்க. அண்ட் இதோட மாடல் நம்பர், அதுக்கப்புறம் சம் ஆக்டிவேஷன் லேபிள், எல்லாமே ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குது. ஒரு 7 டேஸ்க்கு வரைக்கும் எதுவுமே பண்ணிடாதீங்க. பாக்ஸ் எல்லாமே வச்சுக்கோங்க, அதில் இருக்க ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஏதாச்சும் ஃபால்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், நான் வந்து ஏன் லெனோவா ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி லெனோவா லேப்டாப் ஒன்று யூஸ் பண்ணிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 2 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன், இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட்டுமே எனக்கு வந்தது இல்லை. அதே மாதிரி HP டெல் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு சம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு, அதனால நான் லெனோவா ப்ரிஃபர் பண்ணுறேன். இதே சேம் லேப்டாப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து அதை கெட் பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் நான் என்னோடய வயர்லெஸ் மவுஸை கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதை வச்சு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு லேப்டாப்பில் என்ன செக் பண்ணலாம் அப்படின்னா,
விண்டோஸ் ஆரம்பிக்குங்க ரன் வரும் ரன்ல போயிட்டு பர்சன்டேஜ் டெம்ப் பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டு டைப் பண்ணி என்டர் கொடுங்க ஸோ இதில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி யாராச்சும் நம்ம லேப்டாப்பை இதுக்கு முன்னாடி நோண்டி இருக்காங்களா புதுசாக வாங்கின லேப்டாப்பை நம்ம செக் பண்ணலாம் டெம்பரவரி ஃபைல்ஸ் செக் பண்ணலாம் இதில் பார்த்தோம் அப்படின்னா அதோட டேட்லாம் இருக்குது ஸோ எந்த டேட்டில் இதை யாராச்சும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ தட் நம்மளுக்கு வந்து அது புது லேப்டாப்பா இல்லை பழைய லேப்டாப்பா அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதோட சார்ஜர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு லெனோவா சார்ஜர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க நிறையா யூஎஸ்பி டைப் வந்துட்டு இருந்துச்சு மறுபடியும் இப்போ ரவுண்ட் பின் டைப்பே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 cells இருக்குது இதில் ஸோ 65 watt ஏசி அடாப்டர் வந்து கொடுக்குறாங்க ஸோ இதில் மல்டி டாஸ்கிங் எல்லாமே பண்ணலாம் சார்ஜும் ஸ்பீடாக இருக்கும் நல்லா பேட்டரி லைஃப் தாங்குது அண்ட் 8GB ரேம் இருக்கனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா விதமான ப்ராசஸுமே பண்ணலாம் ஸோ பேசிக்காக ஹேக்கிங் கோடிங் எல்லாமே பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2GB கிராஃபிக்ஸ் இருக்குது ஸோ கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே முக்கியம் நீங்கள் வந்து ஹேக்கிங் கோடிங் எது பண்ணணுன்னாலும் சம்டைம்ஸ் விர்ச்சுவல் மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க அதுக்கு வந்து கிராஃபிக்ஸ் இருந்தால் ரொம்பவே ஸ்பீடாக நல்லா இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இந்த விஷயமும் பண்ணுவீங்க அதே சமயத்தில் நல்ல ஹை குவாலிட்டி கேமும் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை நீங்கள் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் ஏன்னா கிராஃபிக்ஸ் இருக்கனால எல்லா கேம்ஸுமே ஸ்பீடாக ஒர்க் ஆகும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நார்மல் ஹார்ட் டிஸ்க்கு தவிர SSD வேறு இதில் இருக்குது SSDனா ஒன்றும் இல்லை நார்மல் ஹார்ட் டிஸ்க்கை விட 10 times ஸ்பீடாக இருக்கும் ஸோ அது இருக்கனால நம்ம OS எல்லாமே ஸ்பீடாக ரன் ஆகும் இதுலேயே 2 variant இருக்கு SSD ஹார்ட் டிஸ்க் ரெண்டுமே நார்மல் ஹார்ட் டிஸ்க் ரெண்டுமே கலந்துருக்கு அப்படி இல்லாட்டினா வெறும் SSD மட்டும் இருக்குது ஸோ அதுவும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி வாங்கலாம் உங்கள் பட்ஜெட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இதே லேப்டாப்பை நான் போய் ஷோரூமில் விசாரிச்சுட்டு வந்தேன் 70,000 அதாவது 70,000 கிட்டே சொன்னாங்க நெட்டில் பார்த்தோம் அப்படின்னா 56,000 தான் கிட்டத்தட்ட 14,000 டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அதனால தான் நான் நெட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் ஸோ இப்போ தான் வந்திருக்கு இதில் நிறையா கேம்ஸ் நிறையா கோடிங்ஸ் நிறையா ஹேக்கிங் எல்லாமே நான் பண்ணி பார்த்துட்டு ஒரு 1 week அப்புறம் இன்னொரு கம்ப்ளீட் ரிவ்யூ அப்லோட் பண்ணுறேன் இப்போ பார்த்த வரைக்கும் லேப்டாப் நல்லாயிருக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது நிறையா பேர் 30,000-40,000 போட்டு வாங்குவாங்க அதாவது ஃபீச்சர்ஸ் கம்மியாக இருக்கும் ரேம் கம்மியாக இருக்கும் இல்லாட்டி கிராஃபிக்ஸ் இல்லாமல் இருக்கும் இல்லாட்டி SSD இல்லாமல் இருக்கும் ஸோ நம்ம ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி லேப்டாப் வாங்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூடியூப் சேனல் மெயின்டைன் பண்ணுறதுனால நான் வீடியோ எடிட் பண்ணுவேன் ஹேக்கிங் பண்ணுவேன் அதனால் விர்ச்சுவலைசேஷன் அதே மாதிரி எக்கச்சக்க டெக்னாலஜி யூஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஆல் இன் ஒன் எல்லாமே நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஒரு 50,000 ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்பெக் இருக்க ஒரு லேப்டாப் வாங்கிட்டீங்கன்னா எல்லாமே பண்ணலாம் அப்படி இல்லாமல் ஒன்று ரேம் கம்மியாகவோ இல்லாட்டி SSD இல்லாமையோ இல்லாட்டி கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமையோ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்த தான் பண்ண முடியும் இன்னொரு விஷயம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்லோவாக இருக்கும் இல்லைனா வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் வரும் அதனால நிறையா பேர் கேட்டிருந்தீங்க எந்த லேப்டாப் வந்து ஓரளவுக்கு ஆல் இன் ஒன்னாகவும் இருக்கணும் அதே சமயம் ரொம்பவும் ஹை பட்ஜெட்டுக்கு போயிடக்கூடாது அப்படின்ட்டு ஸோ அதுக்கு நீங்கள் இந்த லேப்டாப் ப்ரிஃபர் பண்ணலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நோ காஸ்ட் இஎம்ஐயில் தான் வாங்கினேன் மந்த்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் கட்டி பே பண்ணிக்கலாம் ஒரு கிரெடிட் கார்டு இருந்தால் போதும் ஸோ இன்டர்நெட்டில் சேஃபாக வாங்கிட்டு போயிடலாம் ஷோரூமில் போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வேறு போடுறாங்க உங்களுக்கு வந்து நல்லா லைஃப் இருக்கணும் எல்லா விஷயமே யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லேப்டாப் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் இந்த லேப்டாப்பை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கெட் பண்ணிக்கலாம் இன்னொரு மெயின் திங் இதில் விண்டோஸ் ப்ரீ ஆக்டிவேட்டடாகவே வந்துடும் ஸோ தட் நீங்கள் எதுவுமே வாங்க தேவையில்லை அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அண்டு நிறையா லோ பட்ஜெட் லேப்டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா பிளாக் அதாவது கீபோர்ட் லைட்டே இருக்காது இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த தொல்லையும் உங்களுக்கு இல்லை கீபோர்ட் லைட்டோட வந்துடுது ஸோ மீடியமில் வச்சுக்கலாம் ஹையில் வச்சுக்கலாம் அந்த பல்பை இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு பட்ஜெட் லேப்பில் பேக்லிட்டோட வருது ஸோ ரொம்பவே அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இருட்டான பிளேசஸ்லையும் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஈஸியாக கோடிங் ஹேக்கிங் இது வேணால் பண்ணலாம் அண்டு லெனோவாவில் எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து டால்பி ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ மற்ற லேப்டாப்பை கம்பேர் பண்ணும்போது டால்பி ஆடியோ வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா நான் ஆல்ரெடி இன்னொரு லெனோவா லேப்டாப் தான் யூஸ் பண்ணுறேன் லீஜியன் அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 1.5 lakh rupees ஸோ அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு பட் ஒரு பட்ஜெட் லேப்டாப் கேட்டனால நான் இதை ஆர்டர் பண்ணி உங்களுக்கு வந்து ரிவ்யூ சொல்லிகிட்டு இருக்கேன் அண்ட் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் டோன்ட் வெரி கைஸ் இப்போதைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்